Welcome to Fun Maths. Second question paakalam. Find the value of theta if sin theta is equal to 0.9975. இதுக்கு முத கணக்கில் நம்ம என்ன டிகிரின்னு கொடுத்துருவாங்க, அதோட சைன் வேல்யூவோ காஸ் வேல்யூவோ பார்ப்போம். இப்போ வந்துட்டு இந்த வேல்யூ கொடுத்துருவாங்க, அப்படின்னா இந்த இங்கே எத்தனை டிகிரி வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்துட்டு இப்போ அவங்க கொடுத்துருக்கிற 0.9975 இந்த சார்ட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சைன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்களா, இந்த நேச்சுரல் சயின்ஸுக்கான டேபிளை வச்சுருக்கிறோம். இப்போ அந்த 0.9 எங்கே ஆரம்பிக்குது பாருங்கள், இந்த 85 டிகிரிக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த 99 ஸ்டார்ட் ஆகுதா, 99 ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிடுது. இங்கே நம்மளுக்கு 9975 வரணும். இந்த இடத்துக்கிட்ட இங்கே பாருங்கள் 54 மினிட்ஸ் இந்த காலம் இருக்குல்ல, இந்த காலம் அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 9974 வரைக்கும் வந்துடுது பாருங்கள். 85 டிகிரி 54 மினிட்ஸ் வரைக்கும் வந்தாச்சு, அதை நோட் பண்ணிங்க. 85 டிகிரி 54 மினிட்ஸ் அது வரைக்கும் நோட் பண்ணியாச்சு. அடுத்தது 75 வேணும் நம்மளுக்கு. இங்கே வந்து நம்ம 74 வரைக்கும் பார்த்துருக்குறோம், ஒரு 1 வந்து இங்கே சேருது தேர்டு காலமில், அதாவது 3 மினிட்ஸ் ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த 4 மினிட்ஸ் காலம் பார்த்தீங்களா, அதுவும் ஒன்று தான் இருக்குது, அதுக்கு அடுத்ததும் ஒன்று தான் இருக்குது. இந்த மூணுத்தில் எதை வேணாலும் போடலாம். நம்ம வந்து இந்த 3 எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஒரு 3 மினிட் ஆட் பண்ணணும். 3 மினிட் ஆட் பண்ணோம்னா 85 டிகிரி 57 மினிட். சப்போஸ் நீங்கள் அடுத்த காலம் செலக்ட் பண்ணாலும் அது கரெக்டு தான், ஏன்னா அதுவும் ஒன்று தானே இருக்குது, சரியா? ஆக 58 மினிட்டும் வரும், 59 மினிட்டும் போடலாம். 85 டிகிரி 57 மினிட்ஸ் நம்ம நோட் பண்ணியிருக்கிறோம், சரியா? இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.6763. இந்த 0.67 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 47 இருக்குது பார்த்தீங்களா, 47க்கு நேராக பாருங்கள், 6763 எங்கே வருது, இங்கே 6782 வருதா, அடுத்தது 6769 வருதா, அதை நோட் பண்ணிங்க. அதை நோட் பண்ணிங்க அப்படின்னா 47 டிகிரி 24 மினிட் வருதா. நம்ம வந்துட்டு கொஞ்சம் அதிகம் உள்ளதை செலக்ட் பண்ணியிருக்கிறோம், 63க்கு பதிலாக 69 உள்ளதை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். காஸ் தீட்டாவுக்கு கொஞ்சம் அதிகம் உள்ளதை செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது இந்த 69லேருந்து இங்கே எந்த நம்பரை மைனஸ் பண்ணுனா இந்த 63 கரெக்டாக வரும் இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 இருக்குல்ல, இந்த 6-ஐ மைனஸ் பண்ணால் 63 வந்துருமா. அப்போ 6 எத்தனாவது காலம், தேர்டு, அப்போ 3 மினிட்ஸ், அந்த 3 மினிட்ஸ் இங்கே ஆட் பண்ணணும். 3 மினிட்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 47 டிகிரி 27 மினிட். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா இந்த 47 டிகிரி 27 மினிட்ஸுக்கு காஸ் வேல்யூ என்ன நம்ம எப்படி பார்ப்போம் அதே மாதிரி பாருங்கள். 47 டிகிரி 27 மினிட்ஸுக்கு 24 பார்ப்போம், 67 69 வரும். அடுத்தது பேலன்ஸ் இருக்கிற 3க்கு இங்கே மீன் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம், 6, அந்த 6 நம்ம மைனஸ் பண்ணுவோம், 6 மைனஸ் பண்ணோம்னா 6763 வரும் இந்த இடம், சரியா? நீங்கள் போடக்குள்ளே இன்னும் உங்களுக்கு புரியும். அடுத்தது டென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.0720. 0.07 எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள், 4 டிகிரியில் பாருங்கள், 4 டிகிரியில் 0.720 இந்த அடுத்த காலத்திலேயே 0.0717 வருதா, அப்போது 4 டிகிரி 6 மினிட், 4 டிகிரி 6 மினிட். 717 வரைக்கும் பார்த்துருக்குறோம், நம்ம 720 வேணும், ஒரு 3 கம்மியாக இருக்குது, அந்த 3 இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டிலே இருக்குது, அப்போ அங்கே ஒரு மினிட், அந்த ஒரு மினிட்டையும் சேர்க்கணும்,
சேர்த்திங்கன்னா 4 degree 7 minute வரும். சரியா? அடுத்தது காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.0410. இப்போ இந்த 0.04 எங்கே இருக்குது? இந்த 87 இருக்குது பாருங்கள், 87 அந்த ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா 0.0419 வருதா இந்த இடம், 36 மினிட் வருதா. ஸோ 87 degree 36 minutes, அதை நோட் பண்ணிங்க, 87 degree 36 minutes. இந்த 36 அந்த ரோவுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 0401, இதை விட சின்ன நம்பர், அதனால் அது வேண்டாம், அதை விட கொஞ்சம் பெருசாக செலக்ட் பண்ணியிருக்கிறோம், 419 செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போது ஒரு கடைசியில் ஒரு 9 வந்து அதிகமாக இருக்குது, அந்த 9-ஐ இங்கேருந்து மைனஸ் பண்ணணும், மீன் டிஃப்ரென்ஸில் 9 எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த இடம் இருக்குது, இந்த இடம் இருக்கா, அது எத்தனை இருக்குது? தேர்டு காலம். ஸோ மெயின் டிஃப்ரென்ஸு 3 மினிட்ஸுக்கு உள்ளது, இது அந்த 3 மினிட்ஸே இங்கே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்க அப்படின்னா 87 degree 39 minutes தான். காஸ் தீட்டாவுக்கு இப்படியே இங்கேருந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது, குறையிறதுக்கும் கொஞ்சம் அதிகமானது முதல்ல உள்ளதை எடுத்துக்கிறோம், புரியுதா? இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், 419 நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது 401, அது வந்து அவங்க கொடுத்த வேல்யூவோட சின்னது இது, இந்த இடம், அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பெருசு முதல்லையே உள்ளதை எடுத்துக்கிட்டோம். சரியா? அடுத்தது டென் தீட்டா 7.59 அதில் ஆரம்பிக்குது, அதுக்கு வந்துட்டு இந்த 82 டிகிரிக்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் கிடைக்கும். இந்த 30 மினிட்ஸ் காலம் இருக்குது பாருங்கள், இந்த இடம், அந்த இடத்துல 7.5958 அதுவே அப்படியே இருக்குது. அப்போது 82 டிகிரி 30 மினிட்ஸ், 82 டிகிரி 30 மினிட்ஸ் இதுதான் ஆன்சர், இதில் ஒன்றும் கிடையாது. சரியா? புரியுதா? தேங்க்யூ.